தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் இடம்பெறுகிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிகாரபூர்வமாக இந்த தகவல் வெளியாகவில்லை. இருந்த போதிலும் இரண்டு கட்சிகளுக்கு இடையே அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதன்படி பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஸ்ரீபெரும்புதூர், ஆரணி, மயிலாடுதுறை, தர்மபுரி, விழுப்புரம், கடலூர், அரக்கோணம் ஆகிய ஏழு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இரண்டு கட்சிகளின் பிரமுகர்களுக்கு இடையே ஏற்பட்ட பேச்சில் இந்த உடன்பாடு ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதே போல தேமுதிகவுக்கு இரண்டு தொகுதிகளும், டிடிவி தினகரனின் அமமுகவுக்கு திருச்சி, சிவகங்கை ஆகிய தொகுதிகளும், ஓபிஎஸ் மகனுக்கு தேனி தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதே போல ஐஜேகே கட்சிக்கு பெரம்பலூர் தொகுதியும், புதிய நீதி கட்சிக்கு வேலூர் தொகுதியும், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு தஞ்சை என பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு 16 தொகுதிகள் ஒதுக்கியது போக 23 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் 7 கட்சிகள் இருப்பதாக இப்போதைக்கு அந்த முடிவு எட்டப்பட்டிருப்பதாக இறுதிக்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருந்த போதிலும் அதிகாரபூர்வமாக இந்த தொகுதிகள், தொகுதி எண்ணிக்கைகள் ஆகியவை தொடர்பாக இரண்டு தரப்பிலும் அறிவிக்கப்படவில்லை. வந்த தகவல்கள் மற்றும் பேசிய பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியானதாக தெரிவிக்கப்படுகிறது.